விழுப்புரம் மற்றும் புதுச்சேரி நாளை நடைபெறவிருக்கக்கூடிய பல்வேறு நிகழ்ச்சிகள் கலந்து கொள்வதற்காக அமித்ஷா இன்று இரவு சென்னை வருவதாக அண்மை செய்தி வெளியாகியுள்ளது. மேலும் சென்னையில் தங்கக்கூடிய அமித்ஷாவை சந்திப்பதற்கு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி திட்டம் தீட்டியிருப்பதும் தகவலாக வெளிவந்துள்ளது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் நந்தினி தர கேட்கலாம். வணக்கம் நந்தினி, தற்போது அமித்ஷா அவர்கள் சென்னை வருகையை ஒட்டி முதலமைச்சர் அவர்களை சந்திப்பதற்கான ஒரு ஏற்பாடுகள் இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கின்றது, அண்மை செய்தியும் வெளிவந்துள்ளது. மேலும் இது குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. ஏனென்றால் தற்போது பாஜக மற்றும் அதிமுக இடையிலான இந்த தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நடைபெற்று வரும் நிலையில் இந்த சந்திப்பானது ஒரு முக்கியத்துவமானதாக இருக்கும். இது குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் ராம்குமார். பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்காக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா இன்று சென்னை வரவேற்கிறார். இன்று இரவு 9:30 மணி அளவில் அவர் சென்னை வரவேற்கிறார். சென்னை கிண்டியில் இருக்கக்கூடிய தனியார் நட்சத்திர விடுதியில் அமித்ஷா தங்கியிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் தேர்தல் தேதி என்பது தேர்தல் ஆணையம் சார்பாக நேற்று அறிவிப்பு வெளியிடப்பட்டது. அந்த வகையில் தமிழ்நாட்டில் ஒரே கட்டமாக April 6 தேர்தல் நடத்தப்படும் என தேர்தல் ஆணையம் சார்பில் அறிவிப்பு வெளியிடப்பட்டது. அதன் தொடர்ச்சியாக கட்சிகளை பொறுத்தவரையில் தொகுதி பங்கீடு, கூட்டணி உறுதி, இறுதிக்கட்ட பேச்சுவார்த்தை என பலதரப்பட்ட தேர்தல் பணிகளில் தொடர்ச்சியாக ஈடுபட்டு வருகின்றனர். இன்று காலை பொறுத்தவரையில் அதிமுக பாஜக இடையே தொகுதி பங்கீட்டிற்கான பேச்சுவார்த்தையானது நடைபெற்றது. அதன் தொடர்ச்சியாக தமிழக முதலமைச்சர், துணை முதலமைச்சர் ஆகியோரை பாஜக நிர்வாகிகள் சந்தித்து பாஜகவிற்கு அதிக அளவில் செல்வாக்கு இருக்கக்கூடிய தொகுதிகளில் போட்டியிடுவதற்கான தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையானது இறுதி செய்யப்பட்டிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகின்றன. அந்த வகையில் அதிமுக சார்பில் பாஜகவிற்கு 22 தொகுதிகள் வரை ஒதுக்கப்படலாம் என்ற ஒரு தகவலும் வெளியாகி இருக்கின்றன. இந்த நிலையில் இன்று இரவு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை தமிழக முதலமைச்சர் மற்றும் துணை முதலமைச்சர் ஆகியோர் சந்திக்க அதிக அளவில் வாய்ப்பிருப்பதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. சென்னை கிண்டியில் இருக்கக்கூடிய தனியார் நட்சத்திர விடுதியில் இந்த சந்திப்பானது நிகழ இருக்கிறது. பாஜகவிற்கான தொகுதிகள் குறித்து அன்று இந்த சந்திப்பில் இறுதி முடிவு எடுக்கப்பட இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன. ஏற்கனவே அதிமுகவின் கூட்டணி கட்சிகளை பொறுத்தவரையில் இன்றைய தினமே தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையானது இறுதி செய்யப்பட்டு நாளை நடைபெற இருக்கக்கூடிய மாநாட்டில் கூட்டணி தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பை அதிமுக பாஜக சார்பில் வெளியிட வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கு. இந்த நிலையில் தான் இன்றைய தினம் பலதரப்பட்ட பேச்சுவார்த்தையானது அதிமுக மற்றும் கூட்டணி கட்சிகளுடன் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்காக இன்று இரவு சென்னை வருகையிருக்கிறார். சென்னை கிண்டியில் இருக்கக்கூடிய தனியார் நட்சத்திர விடுதியில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தங்கியிருக்கிறார். இந்த நிலையில் ஏற்கனவே அதிமுக பாஜக இடையே தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை இறுதி செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அதற்கான இறுதி கட்ட முடிவானது இன்று இரவு நடைபெறக்கூடிய சந்திப்பில் எடுக்க வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இன்று இரவு 10:30 மணிக்கு மேலாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை தமிழக முதலமைச்சர் மற்றும் துணை முதலமைச்சர் ஆகியோர் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்த வாய்ப்பிருப்பதாகவும் தற்போது தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன. நாளை நடைபெற இருக்கக்கூடிய அந்த பாஜக சார்பில் நடைபெற இருக்கக்கூடிய பொதுக்கூட்டத்தில் இது தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பானது வெளியாகும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது.